எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை குறிப்பெடுத்து பல இடங்களிலே நீங்கள் அதை பகிர்ந்து கொள்கிறீர்கள். உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் தானியேல் 3:6 வரை சிந்தித்தோம். நேபுகாத்நேச்சார் 90 உயரமான ஒரு பெரிய பொற்சிலையை பண்ணுவித்தான். தேசத்தின் எல்லா அதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவர்களையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரர்களையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் அனைவரையும் வரவழைத்து இசைக்கருவிகள் மீட்டப்படும் பொழுது எல்லாரும் தாழ விழுந்து அந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டான். இசையானது மனிதனுடைய உணர்ச்சிகளை தூண்டுவதாக அல்ல, அவனது இருதயத்தை தன்னை படைத்த இறைவனை நோக்கி திருப்புகிறதா இருக்க வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்வதிலேயும் இசை முக்கிய இடம் பெறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எபேசு சபையாருக்கு எழுதும் பொழுது எபேசியர் 5:19 சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி என்று குறிப்பிடுகிறார். ஆனால் ஆரம்ப காலத்திலே அது தேவனற்ற மனிதனான காயினுடைய சந்ததியிலே தவறான கரங்களிலே இருந்ததென்று ஆதியாகமம் 4:21 பார்க்கிறோம். எப்பொழுது ஒரு தொழுகை முறையோ அல்லது இசையோ மனிதனின் சரீர உணர்ச்சியை தூண்டுகிறதோ அப்பொழுதெல்லாம் அது மனிதனை உயர்த்துவதற்கு பதிலாக அவனை தாழ்த்துகிறதா இருக்கிறது. அது உண்மையான ஆராதனைக்கு உதவாது. அதே வேளையிலே ஆவிக்குரிய ஊழியங்களிலே இசை உன்னதமான ஒரு இடத்தையும் வகிக்க முடியும். ஊழியர் ஒருவர் சிறப்பு செய்தி கொடுக்கும்படியாய் ஒரு கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த வேளையிலே சிறப்பு பாடல் பாடும்படியாகவும் ஒரு சகோதரி வந்திருந்தார்கள். செய்திக்கு முன் அவர்கள் தெரிந்தெடுத்த பாடலானது அவர்களது பாடும் திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஏற்றதாய் இருந்ததே ஒழிய செய்திக்கு மக்களை ஆயாசப்படுத்துகிறதாய் இல்லை. எனவே செய்தியாளர் மீண்டும் செய்திக்கு முன் ஜனங்களை மற்றும் ஒரு பாடல் பாடும்படியாக வழிநடத்தி தனது செய்திக்குள்ளே கடந்து சென்றார். கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர் அங்கே இருந்த போதகரிடத்திலே அங்கே பாடிய அந்த பெண்ணை குறித்து விசாரித்த பொழுதுதான் அந்த சபையில் இருந்த ஒரு தலைவரின் மகள் அவள் என்றும் எல்லா கூட்டங்களிலேயும் அவள் இவ்வாறு பாடுவாள் என்றும் தெரிய வந்தது. பிரியமானவர்களே, உலக பிரகாரமான இசையும் மனிதர்கள் மேலே வல்லமை கொண்டதாய் இருக்கிறது. திருச்சபைகளுக்குள்ளே நாம் அனுமதிக்கும் இசையை குறித்து கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நேபுகாத்நேச்சார் செய்த பொற்சிலையை வணங்காவிட்டால் அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு கொடூரமான தண்டனையை வைத்திருந்தான். இந்த உலக பிரகாரமான தொழுகைக்கு உதவி செய்யும்படியாக இசை மக்களை ஆயத்தப்படுத்தினபடினாலே எவருமே எந்த கேள்வியும் இல்லாமல் அந்த சிலையின் முன் முகங்குப்புற விழுந்து வணங்கினார்கள். ஆனால் மூவர் மட்டும் வணங்கவில்லை. பாருங்கள், தானியேல் 3:7. ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம் நாகஸ்வரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். உண்மையில் இந்த பிரதிஷ்டையின் நேரம் வெளிப்படையான ஒரு தொழுகையின் நேரமானது. அவ்வாறு வணங்கியவர்களிலே பலர் உண்மையாக தங்களது இருதயத்திலே அந்த தொழுகையை குறித்து ஒத்துக்கொள்ளாதவர்களாயிருந்தாலும் அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற எந்த அர்த்தமுள்ள உணர்வும் மற்றவர்களாயிருந்தார்கள். தங்களுக்கு தாங்களே ஏதாவது ஒரு சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டு எதை குறித்தும் சிந்தியாமல் சிலையின் முன் முகங்குப்புற விழுந்தார்கள். பிரியமானவர்களே, நாமும் கூட நாம் செய்கிற பல தவறுகளுக்கு அதை நியாயப்படுத்தும் பல காரணங்களை வைத்திருக்கிறோம். வேதத்தை பூரணமாக விசுவாசியாத திருச்சபையிலே அங்கமாயிருந்த ஒருவர் ஏன் தான் அங்கே இருக்கிறேன் என்பதற்கு கூறிய காரணம் என்ன தெரியுமா? அவரது தகப்பனார் அந்த திருச்சபையிலே மூப்பர்களிலே ஒருவராக பல ஆண்டுகளாய் இருந்தபடினாலே அந்த திருச்சபையின் வழிமுறைகள் சரியில்லை என்பதை அறிந்த பிறகும் தொடர்ந்து அங்கே தங்கியிருந்தார். அது மட்டுமல்ல, அவரது தகப்பனார் இறந்தபொழுது அவருடைய நினைவாக ஆலயத்தின் முன்பக்கத்தில் உள்ள ஒரு அழகான படம் வரையப்பட்ட பெரிய கண்ணாடியை குடும்பத்தின் சார்பிலே பொருத்தியிருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த காரணங்களினாலே அவரால் சத்தியத்திற்கு பூரணமாய் கீழ்ப்படிய முடியவில்லை. தானியேல் 3:8. அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டி ராஜா ஒழுங்கு செய்திருந்த அந்த ஆராதனையிலே
ஒழுங்கீனங்கள் ஏதாவது நடைபெறுகிறதா என்பதை கவனிக்க ஆட்களை நியமித்திருந்தான். கல்தேயரில் சிலர் என்று கூறும்பொழுது இந்த யூத மனிதர்களை குறிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த யூதர்கள் பாபிலோனிலே உயர்ந்த ஸ்தானங்களிலே இருப்பதை குறித்து ஏற்கனவே அவர்கள் பொறாமை கொண்டவர்களாக இருந்திருக்கக்கூடும். வேறு எந்த யூதர்களும் அந்த கூட்டத்திலே பங்கு கொள்ளவில்லை. பொறுப்பிலே இருந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மட்டுமே அந்த கூட்டத்திலே இருந்தார்கள். வசனங்கள் 9-12 வரை கவனியுங்கள். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், இவனாயிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்னிச் சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். பிரியமானவர்களே, அந்த நிகழ்ச்சியிலே இசை வாசித்த அந்த இசைக்குழு உண்மையாகவே அந்நாட்களிலே மிக பிரசித்தி பெற்ற ஒன்றாய் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது 3வது முறையாக அந்த வாத்திய கருவிகளை குறித்த ஒரு விமர்சனத்தை பார்க்கிறோம். மிக உறுதியான முறையிலே தெளிவாக இந்த யூத வாலிபர்களுக்கு எதிராய் கல்தேயர் குற்றம் சாட்டுகிறார்கள். யார் யார் என்று பெயரையும் குறிப்பிடுகிறார்கள். எனவே இவர்கள் யாரை குறித்து சொல்லுகிறார்கள் என்ற குழப்பத்திற்கு இடமே இல்லை. அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கவனித்தீர்களா? அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை என்று கூறுகிறார்கள். இது மிகவும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. அவர்கள் அந்த பொற்சிலையை வணங்காததற்கு காரணம் தனிப்பட்ட விதத்திலே அவர்கள் ராஜாவை மதிக்கவில்லை என்பதனாலே அல்ல. ராஜாவை விட ராஜாவிற்கு மேல் இன்னும் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு கீழ்ப்படிவது முக்கியமானது என்பதை உணர்ந்தவர்களாக இருந்தார்கள். எனவேதான் சிலையை பணிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், தானியேல் 3:13. அப்பொழுது நேபுகாத்நேச்சர் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது இப்பொழுது ராஜா உக்கிர கோபமாயிருக்கிறான். இப்படி ஒரு செய்தியை கேட்டவுடன் உக்கிர கோபம் கொண்ட இவன் மனவியாதி உள்ளவன் என்று கூறலாம். ஒரு நிமிடத்திலே கோபத்தின் உச்சக்கட்டத்திற்கு செல்கிறவன் மறு நிமிடமே தலைதெறிக்க சிரிக்கக்கூடியவனாயிருக்கிறான். தானியேல் 3:16. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா என்று அவர்கள் மேல் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை குறித்து விளக்கம் கேட்கிறான். மட்டுமல்ல, அவர்களுக்கு மற்றும் ஒரு தருணம் கொடுக்கிறான். பாருங்கள் 15. இப்போதும் எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணிவித்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்னிச் சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். தான் நிறுத்தின பொற்சிலையின் முன் பணிந்து வணங்க மற்றும் ஒரு தருணத்தை கொடுக்கிறான். இப்பொழுது அவர்கள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள் என்றால் அதுவும் கேடானதாகவே இருந்திருக்கும். சிலையை வணங்காவிட்டால் கொடுக்கப்படும் தண்டனை குறித்து மிக உறுதியோடு கூறுகிறான். நேபுகாத்நேச்சார் ஏற்கனவே அவருடைய தேவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். அவரும் இவர்களை தப்புவிக்க முடியாது என்று கூறுகிறான். தானியேல் 3:16. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. கவனித்தீர்களா? அவர்கள் நேபுகாத்நேச்சாரிடம்தான் பேசுகிறார்கள். ஆனால் ராஜாவே, நீர் என்றும் வாழ்க என்றவர்கள் கூறவில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு நாங்கள் உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை என்கிறார்கள். இதன் பொருள் என்ன? ராஜாவிற்கு கீழ்ப்படிய மறுப்பதனாலே வரும் விளைவுகளை ஏற்றுக்கொள்ள அவர்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள். அவர்கள் பதிலை கொடுப்பதற்கு மிக கவனமான வார்த்தைகளை கணக்கிடவில்லை. விலைக்கரையும் செலுத்த துணிந்து விட்டார்கள்.
எப்படி பேசினால் ராஜா புரிந்து கொள்வார் என்பதை குறித்து கூட அவர்கள் கவலைப்பட்டுக் கொள்ளவில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட இருந்த மற்ற பாபிலோனிய ஞானிகள் இந்த எபிரேய வாலிபர்களிடத்திலே வந்து, இந்த ஒரு முறை தானே, நீங்கள் ஏன் ராஜாவிற்கு கீழ்ப்படியக்கூடாது என்று அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கலாம். ஆனால் தேவன் அவர்களிடத்திலே கூறியிருப்பது அவருடைய மனதிலே மிக தெளிவாய் மிக உறுதியானதாய் இருந்தது. தேவன் என்ன கூறியிருக்கிறார்? யாத்ராமும் 20:3-6 வரை கவனியுங்கள். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இந்த யூத வாலிபர்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இவர்களுக்கு அதிக தைரியம் தேவையானதாயிருந்தது. தானியேல் 3:17-18, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். பிரியமானவர்களே, மிக தெளிவாக அவர்கள் கூறினது என்ன? எங்களை விடுவிக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு சித்தமானால் அவர் நிச்சயமாய் உமது கைக்கு எங்களை தப்புவிப்பார். அவர் அவ்வாறு தப்புவித்தாலும் சரி தப்புவிக்காவிட்டாலும் சரி, நேவாத்நேச்சாருக்கல்ல தேவாதி தேவனுக்கு கீழ்ப்படியவே நாங்கள் உறுதியான தீர்மானம் எடுத்தவர்களாயிருக்கிறோம் என்கிறார்கள். இன்றைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பல விசுவாசிகள் வைக்கப்படுகிறார்கள். சிலர் தப்புவிக்கப்படுகிறார்கள், சிலர் தண்டிக்கப்படுகிறார்கள். என்றாலும் கர்த்தர் தமது வாக்குப்படி அவர்களோடு கூட இருக்கிறார். தானியேல் 3:19-20 பாருங்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்னிச் சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகள் ஆகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். கவனித்தீர்களா? நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டது. கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவு வெடிக்கிறான். ஒரு காலத்திலே இந்த மூவருக்கும் சிறப்பான சிலாக்கியங்களை கொடுத்தவன் இப்பொழுது வெகுண்டு எழுகிறான். சூளையின் சூடானது 7 அதிகரிக்கப்பட வேண்டும். உண்மையில் இது தேவையானதாக இல்லை. ஆனால் இது எதை காட்டுகிறது? அந்த மனிதனுடைய இருதயத்தின் வெப்ப அளவை வெளிப்படுத்துகிறது. 21, அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிஜார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னிச்சுளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். அக்னிக்குள்ளே போடுவதனாலே உடையை அகற்றவில்லை. 7 சூடாக்கப்பட்ட சூளைக்கு நேராய் சிறந்த உடை அணிந்தவர்களாய் கட்டப்பட்டு எடுத்துச் செல்லப்படுகிறார்கள். 22-23, ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். கவனித்தீர்களா? அந்த 3 அக்னி சூளையின் உள்ளே போடும்படியாக தூக்கிச் சென்றவர்கள் அங்கே இருந்த வெப்பத்தின் மிகுதியினாலே மரித்து போனார்கள். 24-25, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கவன், இதோ 4 விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4 ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு உப்பாயிருக்கிறது என்றான். பிரியமானவர்களே, அக்னிச் சூளையானது
ஏழு மடங்கு சூடேற்றப்பட்டதாயிருந்தாலும் வெளியே இருந்து பார்ப்பதற்கு அத்தனையும் தெரியக்கூடிய வகையிலே இருந்தது. இந்த மூவரும் உடனடியாக மறித்து போவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு சூளையில் போடப்பட்டிருந்த அவர்களையே பார்த்து கொண்டிருந்த நேபுகாத்நேச்சார் அவர்கள் எழுந்திருந்து சூளையின் உள் நடமாடுகிறதை கண்டு வியந்தான். அவனை ஆச்சரியப்படுத்திய மற்றொரு காட்சி தேவ புத்திரர் கொப்பான அந்த நான்காவது நபர். இது தேவர்களின் குமாரன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரே மெய்யான ஜீவனுள்ள தேவனை குறித்த அறிவற்றவனாய்த்தான் நேபுகாத்நேச்சார் இருந்தான். ஏற்கனவே தானியேல் அவரை குறித்து அவனிடத்திலே பேசியிருக்கிறான். ஆவிக்குரிய அறிவற்றவனாயிருந்தாலும் இப்பொழுது அந்த நான்காவது நபர் தேவ புத்திரனைப் போல இருக்கிறார் என்கிறான். இந்த நான்காவது நபர் உலகத்தில் தோன்று முன் இருந்த கிறிஸ்துவே என்று நாம் விசுவாசிக்கலாம். அக்கினி ஜுவாலையின் மத்தியிலே இந்த மூன்று விசுவாசிகளையும் பாதுகாத்தது தேவன் செய்த ஒரு அற்புதமான செயல். இதை தவிர வேறு எந்த விளக்கமும் இதற்கு நாம் கொடுக்க முடியாது. ஒன்று, நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது புறக்கணித்து விடலாம். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, அடிக்கடி நாம் வேத வசனங்களிலே பார்க்கிற ஒரு சத்தியம் என்னவென்றால், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் கடந்து வரும் பாதையிலே கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். வனாந்தரத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு தங்கியிருந்தார். இப்பொழுது சிலர் பாபிலோனிலே இருந்தாலும் அங்கேயும் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். நலமான வேளைகளிலே மட்டுமல்ல, பாடுகளின் வழியாக அவர்கள் கடந்து வரும் பொழுதும் கர்த்தர் அவர்களோடு தங்கியிருக்கிறார். இந்நாட்களிலே நீங்களும் ஒருவேளை உங்களுக்கு அருமையான யாரும் அனுபவித்தராத நெருக்கங்களின் மத்தியிலே பாடுகளின் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நின்றபடினாலே ஒருவேளை இப்படிப்பட்ட பாடுகளை நீங்கள் கடந்து வரலாம். உண்மையாய் இருந்ததினாலே வேலையை இழந்த ஒரு சூழ்நிலையாய் இருக்கலாம். கர்த்தருக்காக எத்தனையோ வேலைகளை செய்திருந்தும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு வியாதியினாலே பாதிக்கப்பட்டவராய் நீங்கள் இருக்கலாம். இந்த நேரத்திலேயும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவர் உங்களுக்கு தூரமாயில்லை, உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறார். உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கனம்பண்ணின தேவன் உங்களையும் கனம் பண்ண வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அந்த மூன்று வாலிபர்களுக்கும் இருந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா என்பதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த மூன்று வாலிபர்களைப் போல தேவனுக்காக விலைக்கிரயம் செலுத்தவும் ஆயத்தமாயிருக்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, தாங்கள் அறிந்திருந்த சத்தியத்திற்கு உறுதியாய் நின்று உம்மை கனம்பண்ணின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவிற்காக இன்றும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தங்கள் ஜீவனையே பணைய வைத்த பொழுது நீர் அற்புதமாய் ஆச்சரியமாய் அவர்களுக்கு உதவி செய்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் வாழ்விலே நீர் எப்படி எப்படி செயல்பட விருப்பமுள்ளவராய் இருக்கிறீரோ அப்படி செயல்பட்டு உம்மை நேசிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யாராவது மிகவும் வேதனையோடும் மிகவும் துக்கத்தோடும் இருப்பார்கள் என்றால் நீர் அவர்களோடும் இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அவர்களோடு நீர் பேசும், அவர்களுக்கு நீர் உதவி செய்யும், அவர்கள் உம்முடைய சத்தத்தை தெளிவாய் கேட்க கிருபை செய்யும். இந்த சூழ்நிலையிலும் உம்முடைய சித்தத்தை மட்டுமே நிறைவேற்ற பலன் தாரும் தைரியம் தாரும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும், கிருபை செய்யும். அவர்களை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.